الرحيم نحمد وصلي على رسول الكريم أما بعد கண்ணியமிக்க உள்ள மக்களே, உங்களுடைய சமூகத்தின் தாய்மார்களே, இன்று நாங்கள் முன்னிறுத்திக்க இந்த தேர்தல் நாளை காலையில் நாங்கள் எல்லாரும் வாக்களிக்க போகிறோம். நாங்கள் வாக்களிக்கும் போது நாங்கள் முதல் தாஜத்துடைய தொழுகையை தொழுந்துட்டு சுன்னத்தும் தொழுந்துட்டு சுபவ தொழுந்துட்டு அல்லாஹ்கிட்ட மண்டாடி கேட்கணும். இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடாமல் விசேதமாக நாங்கள் பார்க்குறோம். இது கொஞ்சம் காலமாக முஸ்லீம்களுக்கின்றே பிரச்சனை வந்துச்சு. இப்போ திரும்பவும் அச்சுறுத்தல் முஸ்லீம்களுக்கே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அம்பானக தருவம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ முஸ்லீம் பகுதிகளுக்கு சில ஆட்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. ஐடென்டி கார்டு கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5000 ரூபா மீனுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபால்ஸ் பேலட் பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொண்டு அதையும் அது பொட்டி உழுகு போடுறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நாங்கள் கோட்டாபய ராஜபக்சேவுடைய ஸ்டேஜை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தீவிரவாதிகள் அந்தவாதின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் தீவிரவாதியான கட்சிகள் எல்லா தலைமத்துவமும் ஒரு இடத்துல சேர்ந்துக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இதுதான் ஆக பயங்கரமான ஒரு விஷயம். நாங்கள் பார்க்குறோம் நலிந்த சில்வா இருக்கிற ஸ்டேஜில் வரதராஜ பெருமாளும் இருக்கிறார். நாங்கள் அந்த ஸ்டேஜில் பார்க்குறோம் விமால் வீரவான் செய்கிறார், பாப் பாதே லீடர். நாங்கள் உதய கம்மம் பிள்ளையை பார்க்குறோம். அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம் பிள்ளையான் கருணா, அமித் வீரசிங்க, டான் பிரசாத். அதே நேரத்தில் எங்கட போகுதில் நாங்கள் பார்க்குறோம் இஸ்புல்லா நானா, அத்தாவுல்லா நானா, ரெண்டு முசாமியில் ஒரு தட்டேனும் ஒரு பப்ரேனும், அங்களை மற்ற முஸ்லீம் சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் ஒரு மேமன்காரன் ஷிராஸின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த போட்டுவே வெத்த வைக்கணும் என்ற ஒரு இது. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுதந்திரம், அவங்கவுங்க எந்தெந்த கட்சிக்கு வேலை செய்யணும்ன்றது அது அவங்களோட தீர்மானம். ஆனால் மொத்த சமுதாயத்தை காட்டி கொடுக்கறது கேளாம். இப்போ நாங்கள் யாரும் எதிர்பார்க்கலையே. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் விளக்கின போகிறோம், அவர் பேர்த்து இந்த மேடையில் ஏறுவார்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. அசன் அலியும் அங்கே இருக்கார், அதே கண்ட்ராக்டில் பஷீரும் பெதிக்கார். இப்போ இவங்க எல்லாரும் என்ன கண்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து முஸ்லீம்களோட வாக்கை குறைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் கேட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கு ஹிஸ்புல்லா அவர்களுக்கு வேலை செஞ்ச பொடியமார்களே அவங்களே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இன்றைக்கு வெளியாகிக்காங்க. இது என்ன கண்ட்ராக்ட், என்ன மாதிரி நடைஞ்சு, எங்கே எங்கிட்டால போஸ்டர் பிரிண்ட் ஆகி வந்துச்சு, எங்கிட்டால மெனிஃபெஸ்டோ பிரிண்ட் ஆகி வந்துச்சு, எவ்வளோ சல்லி கொடுக்கப்பட்ட இன்றைய அவ்வளோ இன்றைக்கு அம்பலமாகி முடிஞ்சு. அதனால் முஸ்லீம்களை பொறுத்த அளவில் நாங்கள் எவனுக்கும் அஞ்சுவது இல்லை. நாங்கள் லாயிலாயிலா முகமது ரசூலுல்லாஹ் கலிமா சேர்ந்த மக்கள், நாங்கள் யாருக்கும் பயப்படுறே இல்லை. அதனால மன்சர் முஸ்லீம் ஏரியாலையும் தமிழ் ஏரியாலையும் வந்து முஸ்லீம்களையும் தமிழ் மக்களையும் பயன்தட்டி வாக்குச்சாவடிக்கு போகாமிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் தெண்டிக்கிறாங்க. அந்த தெண்டிக்கிறதுல நாங்கள் எந்த இடத்துலையும் இடம் கொடுக்க போகிறதும் இல்லை. நாங்கள் எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம்களும் நாங்களும் எதையும் எதுக்கும் தயாராக இருந்து கொள்கிறேன் நல்ல மன்றத்தை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ எங்கள்ட முஸ்லீம்களை பொறுத்த அளவில் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் ஏறுமானம் மட்டும் வெள்ளனையோடு பேர்த்து இந்த வாக்குகளை போற்றுவோம் என்று சொன்னால், ஐடென்டி கார்டு கலெக்ட் பண்ணுற பயிற்சியும் கள்ள பேலட் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கு. இப்போ இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனால் வெளியாகிற வேனில் கூட இன்றைக்கு பேலட் பேப்பர் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்கிறாரு, அவர்கிட்ட வேனுக்குள்ளே டிரைவிங் சீட்டில் ஒரு ஏறிஞ்சி, ஆனால் கீழே போட்டிஞ்சாம் இது ஆட்களை தன்வாத் பண்ணு சொல்லி இருந்துச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எப்படி போனாலும் நாங்கள் மக்களை பொறுத்த அளவில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாங்கள் எந்த மாதிரி இதுவருக்கு நாங்கள் தயாராக இருந்து எந்த மாதிரி நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் கிழனியே பன்சல் இல்லை. தேர்தல் முந்தநாத்து ராவ் 12 மணிக்கு முடிஞ்ச தேர்தல் நாங்கள் நேற்று பார்க்குறோம் போயாண்டு கிழனிய பன்சல்னு சொன்னால் ஒரு சிங்கள பௌத்த மக்களை பொறுத்த ஒரு பொறுமதியான ஒரு இடம். அதில் அகமதூர் வந்து ரோட்டில் நின்று கொண்டு அந்த போட்டுவே பங்குட்றாரு. அந்த அளவுக்கு மஹிந்த ராஜபக்ச பேங்க்ரப்ட் ஆகி மஹிந்த ராஜபக்ச தோக்கிறேன் விளங்கி போகல. முன்னாள் இராணுவர்கள் அனுப்பி ஜென்ரல்மார் அனுப்பி யாழ்ப்பாணத்துக்கு முன்னாள் ஜென்ரல்மார் வந்திருக்கின்ற மெசேஜ் இன்றைக்கு வந்திருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஆமியால் ரிட்டையர்ட் ஆகின ஆட்கள் அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்படி, இது ஒன்றுக்கும் அஞ்சாமல்
காலையிலே பேர்த்து உங்களோட வாக்குகளை போட்டு சஜித் பிரேமதாசி அவர்களை வெட்ட வச்சால் இந்த நாட்டில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். இப்போ பவருக்கு வரும்போதே என்னென்ன அநியாயம் நடக்குதுன்றதை பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்குள்ளே இந்த தேர்தல் காலத்தில் எந்த பயமும் அச்சமும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு விரோதமாக மைந்த பேசினார், கோட்டா பேசினார், அதில் வாப்பாதே லீடர் தும்முலை விமல பேசினார், இவங்க எல்லாரும் பேசி 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 முஸ்லீம்களை பயன்தட்டுறாங்க. முஸ்லீம்கள் அஞ்சுவது இல்லை, முஸ்லீம்கள் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை, நாங்கள் படைத்த ரப்புக்கு தான் பயம், வேறு யாருக்கும் பயம் இல்லை. அதனால் எந்த நேரத்துலையும் அஞ்ச வானம், பயப்பட வானம். உங்களுடைய வாக்குகளை விசேதமாக பெண்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகள், இந்த வாக்குகள் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு இடத்துல என்ன சார் ஒரு பிரச்சனையோடு கிளப்பி ஓட் போடாமைக்கு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால இப்போ தமிழ் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அதுக்கும் இன்றைக்கு ராவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு, அதனால் நாங்கள் எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கையும் அரசாங்கம் என்ற முறையில் அரசாங்கம் எடுப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொடுத்து நாங்களும் அவங்களுக்கு அதுக்கு தயாராக வேண்டிய நிலைமையை நாங்கள் உண்டு பண்ணி கொடுப்போம். அதனால் நீங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களுடைய அந்த வாக்கை மட்டும் போட்டு, அதே நேரத்தில் இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் ப்ரீமா கம்பெனி எப்படி ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு டைமில் வளமையாக மாவுடைய விலையை போட்டுறேன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி போட்டிருக்கி, கேபினட் சப் கமிட்டி ஒன்று போட்டிருக்கி, அந்த சப் கமிட்டியால் தீர்மானித்த பொருள் தான் எந்த ஒரு பொருளையும் விலை கூட்டையிலும் குறைக்கலும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கு ராவே இந்த விலை கூட்டினேன்னு சொல்லி அதை உடனடியாக முனியாடிச்சு உடனடியாக அதை யாராவது ஒருத்தன் விலையை கூட்டி விற்பான்னு சொன்னால் அவனை கைது பண்ணுறதுக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம்ன்றதை இந்த இடத்துல கூறிக்கொள்ளும். அப்போ இது தார செஞ்சா எப்படி செஞ்சாங்கன்றதை உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அதனால் நடவடிக்கை எடுத்து மங்கள சமரிகள் அமைச்சர் உடனடியாக வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்து இன்றைக்கு அதை நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிருக்கோம். அதனால் நாங்கள் சொல்கிறோம் 5 மணிக்கு மட்டும் உங்களுக்கு வாக்களிக்கலாம். அந்த 5 மணி என்று பார்க்காமல் ஏழுமானம் மட்டும் காலையிலே போயிட்டு உங்களோட வாக்கை அளித்து முஸ்லீம்கள் விசேஷமாக முஸ்லீம்கள் பள்ளிவாசலை பாதுகாக்கணும், முஸ்லீம்கள் என்ற உம்மத்தை பாதுகாக்கணும், எங்களோட உடைமைகளை பாதுகாக்கணும். இதெல்லாம் அழிச்ச யாருன்றத இன்றைக்கு அம்பலமாய் முடிஞ்சு இந்த நாட்டில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனையை அம்பலப்படுத்துகிறாரு. மஹிந்த ராஜபக்சேயும் கோட்டாபய ராஜபக்சேயும் தான் இந்த அத்தனைக்கும் காரணம் என்றது அவரோட வாயாலே சொன்ன வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் நான் போட்டு காட்டிருக்கேன். அதனால் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் வாக்கை ஒழுங்காக கொடுங்க. அவன் ஸ்டேஜில் கூட முஸ்லீம்களுக்கு ஏசுகிறான், இன்னும் முஸ்லீம்கள்ட பள்ளிவாசல் செக் பண்ணணும், முஸ்லீம்களை கைது பண்ணணும், முஸ்லீம் வீட்டில் வாலிகி, முஸ்லீம் வியாபாரஸ்தானத்தில் வாலிகி, முஸ்லீம் வியாபாரஸ்தானத்தை செக் பண்ணணும், மதரசாக்களை செக் பண்ணணும் என்று அடம் பிடிச்சி கொடுக்கிற மஹிந்த ராஜபக்சே சொல்கிறாரு. எனக்கு கீழே ஏன் தலைமை கீழே வர அரசாங்கத்தில் நான் அத்தனையும் செய்வேன்னு சொல்கிறேன். அதனால் மக்கள் யாராவது போட்டு வாக்களிக்க நினச்சிருந்தீங்கண்டா, யாராவது போட்டுவை கொடுக்கணும்னு யாராவது சொன்னான்னு சொன்னால் சொன்னவன் யாருன்னு பாருங்கள், அவன் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டான். அவனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும், அவனோட செயலை பார்த்தா உங்களுக்கு விளங்கும், அவன் முன்னால் என்ன செஞ்சுன்னு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த நாட்டில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவனால் ஒரு வாட ஒரு நன்மையும் நடந்திருக்காது. அதனால் இவனோ செல்வத்தை நம்பி முஸ்லீம்கள் உங்களுடைய வாக்கை கொடுக்குறான். அவனோட வீட்டில் இருக்கிற குடும்பத்தார்கள் கூட அவன் மஹிந்த ராஜபக்சேக்கு கோட்டாபய ராஜபக்சேக்கு வாக்களிக்க மாட்டான் என்ற நம்பிக்கைகளுக்கு முஸ்லீம் சமுதாயம் 95% வாக்களிக்கும் இருந்ததாக இருக்கா, அப்போ தான் எங்களுக்கு அந்த டோட்டல் வந்துட்டால் தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். அதனால் அச்சம் இல்லாமல் உங்களுடைய பொன்னான அந்த வாக்கே அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவனாக நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கணக்கு கொடுக்கணும். நாங்கள் எடுக்கிற அரசாங்கம் முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அதை சஜித் பிரேமதாஸ் அவருடைய மெனிஃபெஸ்டோ போட்டு சொல்லியிருக்காரு, நான் எல்லா இனத்தையும் பாதுகாப்பேன், யாராவது ஒருவன் எந்த அந்த ஒரு ஒரு இனத்துக்கு அநியாயம் செய்வான்னா அவனை நான் எந்த காரணமும் இல்லை எந்த இதுவும் இல்லாமல் அவனை நான் கைது பண்ணுவேன்ற ஒரே ஒரு வார்த்தை தான். மொத்த முஸ்லீம் சமுதாயம் முஸ்லீம் தலைமத்துவம் அவ்வளோ ஒன்றுபட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் ஒற்றுமையாக நாங்கள் இருப்போம், ஒற்றுமையாக நாங்கள் வாக்களிப்போம், ஒற்றுமையாக இருந்து முஸ்லீம் உம்மத்தை பாதுகாப்போம் காப்போம் என்று சொல்லிக்கொள்ள ஒரே முடிக்கொள்கிறேன். வாஹிருதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.